வணக்கம், வெல்கம் டு த ஷோ. இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டில் 17வது நாள். என்ன நடந்ததுன்னு எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக டிவி முன்னாடி வந்து உக்காந்தோம். ஏன்னா நம்ம பார்த்த ப்ரோமோ அந்த மாதிரி ஒரு உணர்ச்சிகரமான காட்சி இன்னைக்கு காத்திருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து டிவி முன்னாடி உட்காந்தோம். அதோட உண்மையை விட பொய் வந்து ரொம்ப வேகமாக பரவணுவாங்க. உண்மை வந்து ஷூலேஸ் கட்டி முடிக்கிறதுக்குள்ளே பொய் வந்து உலகத்தையே ஒரு ஓட்டம் ஓடி முடிச்சுடுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து சுரேஷ் எவிக்ட் ஆகிட்டாராம், அவர் பிக்பாஸ் வீட்டிலேருந்து வெளில வந்துட்டாராம் அப்படிங்கிற ரூமர் எல்லாம் ரொம்ப பரவலாக கேட்ட உடனே ரொம்ப ஆர்வமாக எல்லாரும் வந்து டிவி முன்னாடி வந்து உக்காந்தாச்சு. என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். நேற்றுக்கு நாடா காடாங்கிற விளையாட்டை பாதையில் நிறுத்தியிருந்தாங்க இல்லையா, அந்த விளையாட்டு இன்றைக்கும் தொடர்ந்தது. ஆனால் ஒரு சின்ன சேஞ்ச், அரக்கர்களாக வேடமேற்றவர்கள் இன்னைக்கு வந்து அரச குடும்பத்தினராக வேடமேற்கிறார்கள். அரச குடும்பத்தினராக நேற்று வேடமேற்றவர்கள் இன்று அரக்கர்களாகிறார்கள். இப்போ அரக்கர்கள் எல்லாம் ஒரு கான்ஃபரன்ஸ் போடுறாங்க. அவங்க வந்து நேற்றுக்கு வந்து எப்படியெல்லாம் சஃபர் ஆனாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அந்த இதெல்லாம் இன்னைக்கும் மறுபடியும் ரிப்பீட் ஆனால் வந்து அவ்வளோ சுவாரஸ்யம் இருக்காது, அந்த அளவுக்கு யாரும் ஏமாற மாட்டாங்கங்கிறதுனால நம்மளுடைய வியூகத்தை மாற்றணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ரம்யா பாண்டியன் தான் ரொம்ப கிளவராக சொல்கிறாங்க. ஐந்து உணர்வுகள், ஐந்து சென்சஸ் இருக்குது, அதில் வந்து தொடத்தான் கூடாதுங்கிறது பிக்பாஸோட ரூல். மற்றதெல்லாம் பண்ணலாமே, வாசனை இருக்குது, கேட்கறது இருக்குது, இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி அமைச்சுக்கலாம். கை உண்மையிலே மாறி இருந்தா கூட அர்ச்சனா அந்த கமெண்ட்டுக்கும் கலங்காம அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் பிக்பாஸோடைய ஒலி, அவருடைய உத்தரவுப்படி இவங்க ஜெயிச்சதா அறிவிச்ச பிறகுதான் அவங்க தன்னுடைய நிஷ்டையிலேருந்து கலைஞ்சு எழுந்து சொல்றாங்க, என் கை நகர்ந்ததுக்கு காரணம் வேல் முருகனும் நிஷாவும் என்னுடைய புடவையை மிதிச்சு இழுத்தாங்க. அப்போ புடவையை பிடிச்சிட்டு இருந்த கை முன்னாடி நகர்ந்தது, மற்றபடி நான் நகரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்பீரமா திரும்பி போன பொழுது அவங்களுடைய அந்த மன உறுதியை வந்து அரக்கர்களாலேயே பாராட்டாம இருக்க முடியல. அவங்களுக்கு ரியோ ஆரம்பிச்சு எல்லாரும் ஒரு ஹக் கொடுத்து அவங்களை திருப்பி அனுப்புறாங்க. ஹக் கொடுத்த உடனே அவங்க நானும் நீங்களும் வந்து ஆப்போசிட் டீம்ங்கிறதெல்லாம் மறந்துட்டு அர்ச்சனாவும் ரொம்ப சந்தோஷமா ஹக்ஸ் கொடுத்து வீட்டுக்குள்ள போறாங்க.